எல்லாத்துக்கும் வணக்கம். கனா ட்ரீம் பிக். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது, ஒரு ஆசை இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கணும்னு. ஸோ அதை நிறைவேற்றி கொடுத்தது சிவானா தான். ஸோ அண்ட் இந்த படத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, என் ஃபஸ்ட்டு படத்துலேயே எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் அருண்ராஜ் அண்ணா டைரக்ஷன், அப்புறம் சத்யராஜ் சார் இருக்காங்க, ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு லேர்னிங் லெசன் சொல்லிக்கலாம், ஒரு ஸ்கூலோ இல்லை காலேஜ் போகிற மாதிரி ஃபீல் தான். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நிறைய விஷயம் நான் கற்றுக்கலாம். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அண்டு நான் ரொம்ப கிஃப்டடுன்னு கூட சொல்லிக்கலாம், ஏன்னா இத்தனை பேர் இருக்கிற படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர்த்தோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஐஸ்வர்யா மேம் அவங்க வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, லைக் டோட்டல் டெடிக்கேஷன். ஏன்னா ஷூட்டிங்கில் வந்து நிறையா இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, ஸோ அது கூட அப்படியே பல்ல கடிச்சு பேர் பண்ணிட்டு வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். அண்ட் அருண்ராஜா ப்ரோ வந்து எனக்கு முன்னாடியே ஃப்ரெண்டுங்கிறனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ஏதாவது ஒரு ஷார்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நான் திரும்ப தைரியமாக போய் கேட்பேன், சாரி ப்ரோ தப்பு பண்ணிட்டேன், நான் மறுபடியும் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிறனால எனக்கு, ப்ளஸ் சிவானா ப்ரொடக்ஷன்ஸ் வேறு, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ப்ளஸ் ஒரு பயங்கரமான ஒரு பயம் வேறு. ஸோ ஃபஸ்ட் படம் எப்படி நடிக்கிறோம், அவர் என்ன சொல்லுவார். ஸோ இதே மாதிரி நடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சிவானா கிளம்பி வந்துட்டார் ஷூட்டிங்க்கு. ஸோ ஷூட்டிங் வந்துட்டு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன், இல்லை உங்கள் ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சரி ஓகே அப்படின்னு அவர் கேரவனுக்குள்ளே போயிட்டாரு. ஆனால் கேரவனுக்கு வெளியில் கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே உட்காந்துருக்கும் போது வெளியில் வந்து சொன்னார், ஓகேடா நான் நினச்சதை விட நீ நல்லா தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் பண்ண சீன்ஸ் எல்லாமே. ஸோ தேங்க்யூ எல்லாத்துக்கும். அண்ட் அருண்ராஜா ப்ரோக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது, ஏன்னா நிறைய விஷயத்தில் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சத்யராஜ் சார் அவர் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான், அவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம், அவரும் நிறைய சொல்லுவார் இப்படியெல்லாம் பண்ணோன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க் மட்டும்தான் பண்ணணும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருண்ராஜா, என் மேலே நம்பிக்கை வச்சுருந்த என்னோடய டைரக்டருக்கு, அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் சிவாக்கு. இந்த ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலி நான் எனக்கு வந்து அது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்னை புஷ் பண்ணி என்னை பண்ண வச்சது எல்லாமே என்னோடய டீம், கனா டீம் மட்டும்தான். என்னோடய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், என்னோடய படத்தில் நடிச்சிருக்க கௌஷி பாய்ஸ் அவங்களா இருக்கட்டும், அப்புறம் என்னோடய டிரெக்டர், ஒரு அவர் வந்து எப்படின்னா, ஒரு நாள் ஸ்கூலுக்கு நம்ம ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகலன்னா டீச்சர் எப்படி திட்டுவாங்க, ஏன் நீ ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் ப்ராக்டிஸ் போகலன்னா அப்படி கொஞ்சம் டென்ஷன், ஏன் நீங்கள் ப்ராக்டிஸ் போகல அப்படின்ற மாதிரி ஒரு லைக், இல்லை சார் இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சம்திங் ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு நாளைக்கு கரெக்ட் நாளிலேருந்து கரெக்டாக போயிருங்க அப்படின்னு ஒரு ஒரு ஐ மீன், இது எல்லாருமே வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி என்னை புஷ் பண்ணி என்னை விளையாட வச்ச என்னோடய என்டையர் டீம் அண்ட் என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். இல்லைனா இந்த ஹார்ட் ஒர்க் இவ்வளோ பண்ணியிருப்பேனா என்னன்னு தெரில. அண்ட் என் கூட நடித்த சத்யராஜ் சார், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு என்னோடய அப்பா வந்து எனக்கு ஒரு 10 வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ அந்த அப்பாவோட பட் என்ன, ஐ ஹவ் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் மை எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா எப்படி இருப்பார், எங்கள் அப்பா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இந்த படத்தில் எனக்கு நிறைய படம் பண்ணியிருந்தாலுமே ஒரு அப்பா கேரக்டர் தர்மதுரையில் கொஞ்சோண்டு இருந்தது, பாஸ்கர் சாரோட கொஞ்சோண்டு ஒரு, பட் அது இவ்வளோ ஒரு படம் ஃபுல்லாக ஒரு கேரி ஓவர் ஆற ஒரு எமோஷன் வந்து இந்த படத்தில் எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ சத்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு வேளை எங்கள் அப்பா இருந்தால் சத்யராஜ் சார் மாதிரி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு வந்து அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தீங்க, அந்த எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ப்ரொடியூசர் கலை வந்து ஃப்ரம் த டே ஒன், இன்றைக்கி தான் இவ்வளோ பேசியே நான் பார்க்குறேன், அவர் பேசி நான் பார்த்ததே இல்லை.
So maybe he was waiting for the right, or and then the, I know how much of pressure he's gone through on the 21st date வாங்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ நல்ல படத்தை கரெக்டாக வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற, ஐ திங்க் பிளெஸ்டு தான் கலை மாதிரி ஒரு ஆள் எங்கிட்ட, ஐ மீன் டு யூனோ ப்ரொடியூஸ் ஃபிலிம் லைக் திஸ். இளவரசன் சார் எனக்கு பயங்கர சப்போர்ட்டு, நாங்கள் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், இளவரசன் சார், சத்யராஜ் சார், ஒரு படத்தை வச்சுட்டு அந்த படத்தில் ஏமா ஒன்றும் போடல, உன்னதான் கரெக்டான, நீங்கள் தான் கரெக்டான ஹீரோயின் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் மெமரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இளவரசன் சார், ஆல்வேஸ் பீன் வெரி பிக் சப்போர்ட். அப்புறம் என்னோடய ஹீரோ தர்ஷன், ஃபஸ்ட்டு படத்தில் சத்தியமாக நான்லாம் செம்ம மொக்கையாக தான் பண்ணேன். நீங்கள் ஆக்சுவலி இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அவர் இன்னும் படம் பார்க்கல, அவ்வளோ ஒரு இன்னோசன்ஸ் கலந்த ஒரு பிடிக்கும்ல, சில பேரை பார்த்தா பிடிக்கும் நம்மளுக்கு ஸ்க்ரீனில், சே இந்த பையன் நல்லாயிருக்கான், இந்த பொண்ணு நல்லாயிருக்கும், அப்படி பிடிக்கிற முகமாக வந்து தர்ஷன் வந்து இருப்பார் தமிழ் சினிமாவில், முக்கியமான ஹீரோவாக இருப்பார். ஸோ விஷிங் இம் ஆல் த லக் அண்ட் சக்ஸஸ். முனிஸ்காந்த் அவரோட மோன் ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, பேய் படம் அது, இங்கே தெரியல, அது நல்ல படம், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரொமோஷன் நல்ல ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் அந்த அமையாதனால ஒழுங்காக அந்த இது வரல. ஆனால் மோ படத்தில் வந்து பாவம் நைட்லாம் ஒரு பேய் கிட்டப்போ போட்டு லென்ஸ்லாம் போட்டு தனியாக நடக்க கூட வர்றது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஒரு முடிவு எடுத்தார் முனிஸ்காந்த், என் லைஃப்லேயே நான் இனிமேல் பேய் படமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டார். ஸோ பட் நல்ல நடிகர், அவர் பேசினாலே சிரிப்பு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தேங்க்யூ முனிஸ்காந்த். அப்புறம் ரூபன், ரூபன்கிட்ட கேட்டேன் சூப்பராக எடிட் பண்ணியிருக்கீங்க, நான் சும்மா ஜாலியாக பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ ஜாலியாக பண்ணதே இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் சீரியஸாக பண்ணிங்கன்னா வேறு லெவலில் பண்ணீங்க போல இல்லையா? ஸோ எல்லாம் கூட ஜாலியாக தான் பண்ணீங்க. ஸோ ரூபனும் வந்து எங்கே போனாலுமே இந்த படத்தை பற்றி பயங்கரமாக சொல்லிக்கிட்டு, என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ரூபன் வந்து உங்கள் ரூபன் வந்து ஜென்ரலாக எல்லா படத்தையும்லாம் சொல்ல மாட்டார், அவர் பண்ணுற படமே மொக்கையாக இருந்தால் மொக்கையாக இருக்குன்னு சொல்லுவார், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவார், பயங்கரமாக பாராட்டியிருக்காரு ரூபன். சாரி பப்ளிக்காக இல்லை இல்லை, ஐ மீன் அவர் பார்த்து சொல்லுவார் இந்த படம் நல்லா இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு, ஒரு ஃப்ராங்காக ஒரு கிரிட்டிக் சொல்கிற, ஐ மீன் அவர் பார்க்குற படங்களை. ஸோ ரூபன் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுறாரு அப்படின்னும் போது அது மற்றவங்க சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சவுண்ட் எனக்கு நிஜமாகவே தெரியாது, நான் அருண்ராஜ கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நானுமே ஒரு ஈவெண்ட்டில் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ, இந்த படம் வந்து எல்லோரையும் தேங்க் பண்ணணும் தான் நினச்சேன். நீங்கள் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லபடியாக எழுதுங்க, ஒரு ஒரு புது முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு நல்லபடியாக எழுது எழுதுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக எழுதுவீங்கள்ல. ஆ இல்லை நல்லா இருந்தால் எழுதுவீங்களேன்னு கேட்டேன் யாரும் ஒன்று. ஸோ தேங்க்யூ ஸோ, என்னண்ணா அதான் படத்தை பார்த்து தான் சொல்கிறேன், ஆ நல்லா நல்லா இருந்தால் தான் நான் கரெக்டா கரெக்டா. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், அண்ட் எல்லாருக்குமே நன்றி, படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, தேங்க்யூ. ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் படங்களை பற்றி நான் லேட்டஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஃபேவரட் செலிபிரிட்டிஸுடைய ஈவெண்ட்ஸ் கேலரிஸ் அதுக்கப்புறம் காசிப்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? சினிமாக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.